ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு 100% டேஸ்ட் 100% ஆரோக்கியம். ஓம் முருகா பட்டு மஹால் நித்தம் நித்தம் புத்தம் புது பட்டுகள் கீழமாசி வீதி ஓம் முருகா சாரீஸ் மிக அருகே. ஹலோ மதுரை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது முட்டுக்கிடாய் வரலாறு குறித்து. தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஜல்லிக்கட்டு சேவல் சண்டை வரிசையில் கிடாய் சண்டைக்கும் ஒரு தனி இடம் உண்டு. மன்னர்கள் காலத்தில் இருந்தே கிடாய் சண்டை நடந்ததற்கு கல்வெட்டு ஆதாரங்கள் இன்றும் உள்ளது. செம்மறியாட்டு கிடாய்கள் இரண்டு நேருக்கு நேராக மோதவிட்டு வேடிக்கை பார்க்கும் விளையாட்டிற்கு பழங்காலத்தில் தகர் சண்டை என்று அழைக்கப்பட்டுள்ளது. அதாவது தகர் என்றால் செம்மறியாடு என்று அர்த்தம். விலங்குகளில் ஆணை குறிக்க வழங்கப்படும் மரபு சொற்களில் ஒன்று தகர் என்னும் சொல். ஆதலால் ஆண் ஆட்டை குறிக்கும் சொற்களில் ஒன்று தகர். இதேபோல் ஆட்டு சண்டை, சண்டை கிடாய், கிடா முட்டு, முட்டுக்கிடா அல்லது கிடா கட்டு என்ற பல பெயர்களும் இதற்கு உண்டு. இது ஒரு தமிழர் விளையாட்டு என்ற போதிலும் உலகின் பல பகுதிகளில் கிடா சண்டை நடத்தப்பட்டு வருகிறது. வெள்ளாட்டு வகையற ஆடுகள் இந்த சண்டை இனத்தில் சேராது. செம்மறி ஆடுகள் மட்டுமே இவ்விளையாட்டுக்கு சொந்தக்காரன். தமிழ்நாட்டில் செம்பரி குறுமை ஆட்டினத்தின் சில வகைகள் மட்டும் இதற்கென வளர்க்கப்படுகின்றன. குறிப்பாக தென் தமிழகத்தில் நாட்டு செம்மறி ஆடுகளில் கமுதி, கம்பம், தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் உட்பட பல்வேறு இடங்களில் கிடாய் சண்டை பாரம்பரியமாக போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டிற்கு உள்ள விதிமுறைகள் போன்று இந்த கிடாய் சண்டைக்கு பல கட்டுப்பாடுகள் உள்ளன. இதில் நாடு, மயிலம்பாடி, குறும்பை, இருசல், கொங்கு, வெளிச்சி போன்ற நாட்டுக்கிடாய் வகைகள் உள்ளன. நாட்டுக்கிடாய்களில் கமுதி, கம்பம், எட்டயாபுரத்தைச் சேர்ந்த பொட்டுக்கடா, கச்சைப்பட்டி கருப்புக்கடா, ராமநாதபுரம் கண் கருப்பு கடாக்கள் முக்கியமானவை. கிடா சண்டையில் நாட்டுக்கிடாவை போல் பெங்களூரு குறும்பை ஆடுகளும் பங்கேற்கின்றன. பெங்களூரு குறும்பை ஆட்டு ரகங்கள் கடந்த சில ஆண்டுகளாக களத்தில் இறங்கி வருகின்றன. இதில் கருமறை, அணில்மறை, சாம்பல், இருசல், சுத்தக் குறும்பை, மொட்டக்கருப்பு, நெத்தி வெள்ளை என பல ரகங்கள் உள்ளது. பெங்களூரு குறும்பை ரகத்திற்கு 2 மாதத்திற்கு ஒரு முறை முடிவெட்டுதல், வாரம் ஒரு முறை சாம்பு குளியல், 3 மாதங்களுக்கு ஒரு முறை பூச்சி மருந்து, மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துகள் என இதன் பராமரிப்பு முறையும் செலவும் அதிகம். ஆனால் நாட்டுக்கிடாயில் பராமரிப்பு குறைவு என்ற போதும் அதில் இருக்கும் வீரியம் இதில் இருக்காது என்று பலரும் நம்புகின்றனர். சண்டைக்காக தயார்படுத்தப்படும் விதமாக இந்த செம்மறி ஆடுகளை குட்டியாக இருக்கும் போதே வாங்கி வளர்க்கப்படுகின்றன. அப்படி வளர்க்கும் போது ஆட்டு கொம்பின் மூலக்குருத்தை விட்டுவிட்டு மேலோட்டை மட்டும் உடைத்து விடுவார்கள். பின் மறு கொம்பு சற்று பெரிதாக வளர்ந்ததும் மீண்டும் உடைத்து எடுப்பார்கள். அதன் கொம்புகளை இவ்வாறு 3 முதல் 5 முறை பிடுங்கப்படும். பெரும்பாலும் 3 முறை பிடுங்கினால் போதும். கொம்புகளை பிடுங்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். இதன் பிறகு முளைக்கும் கொம்பு பெரியதாகவும் உறுதியாகவும் ஆட்டின் உடல் தோற்றத்திற்கு ஏற்ப முரட்டுத்தனமாகவும் காணப்படும். எப்படி இருந்தாலும் அந்த அழகே தனிதான். நாள் முழுக்க கொம்பை பார்த்து கொண்டே இருக்கலாம். கொம்புதான் இதன் பலமும் பலவீனமும். போட்டிக்கான ஆட்டை ஜல்லிக்கட்டு மாட்டை தயார் செய்வது போல் தரமான உணவுகளை கொடுப்பது வழக்கம். துவரம் பொட்டு, உளுந்து குருணை, இரும்பு சோளம், நிலக்கடலை, கொண்டக்கடலை, பச்சரிசி, பாசிப்பயிறு, கொள்ளு, கம்பு, பேரிச்சம்பழம், மக்காச்சோளம், கோதுமை தவிடு, அகத்திக்கீரை, கடலை புண்ணாக்கு போன்ற பிரத்யேக உணவுகளை கொடுத்து நல்ல வலிமை உள்ளதாக வளர்க்கிறார்கள். சிலர் நாட்டுக்கோழி முட்டை, பசும்பால் ஆகியவற்றை உணவில் சேர்ப்பதுண்டு. போட்டிக்கு நீச்சல் பயிற்சியும் நடைப்பயிற்சியும் முக்கியம். இந்த பயிற்சிகள் தான் களத்தில் வெற்றியை நிர்ணயிக்கிறது என்று பலரும் நம்புகின்றனர். பொதுவாக கிடாய்களுக்கு 40 நாட்களுக்கு ஒரு முறை நீச்சல் பயிற்சியும் நேருக்கு நேர் மோதும் பயிற்சியும் தனியாக ஓடும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. சிலர் வாரம் 1 முறை 1.5 மணி நேரம் நீச்சல் பயிற்சியும் தினமும் 5 கிலோமீட்டர் நடைப்பயிற்சியும் காய்ந்த மரங்களில் மோதும் பயிற்சியும் அளிக்கின்றனர். அந்த காலத்தில் 300 முட்டுகள் வரை நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த அளவிற்கு கிடாய் உருவத்திலும் வலுவிலும் சிறந்ததாக இருந்துள்ளது. இன்றைக்கு அதிகபட்சம் 50 முதல் 60 முட்டுகளுக்கு மட்டுமே அனுமதி. சண்டையில் பங்கேற்கும் நாட்டுக்கிடாக்களின் வயது 1 முதல் 10 வரை இருக்க வேண்டும். நாட்டுக்கிடாக்கள் 2 பல்லு, 4 பல்லு,
ஆறு பல்லு, கிடாப்பல், இளம் கிடாப்பல் என ஐந்து வகைகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்படுகின்றன. சம வயதுள்ள கிடாக்கள் 60 முறை போட்டி களத்தில் முட்டி கொள்ள வேண்டும். இதில் எந்த கிடா அதிக முறை முட்டி தள்ளுகிறதோ அந்த கிடா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. இப்போட்டியில் இரண்டு கிடாக்களும் சம அளவில் முட்டி கொண்டால் இரண்டும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இதில் கொம்பு முறிதல், தலை உடைதல், சம்பவ இடத்திலேயே பலியாதல் போன்றவையும் நிகழும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரே வயதுடைய கிடாவுடன் மட்டுமே மோதவிட வேண்டும். அதிக வயதுடைய கிடாவுடன் மோதவிடக் கூடாது. இதற்காகவே போட்டிக்கான முன்பதிவு தொடங்கும் போதே கிடாவின் வயது என்ன, எத்தனை பங்கேற்கின்றன, எந்த கிடாவுடன் மோத விடலாம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு கிடாவை 9 ஆண்டுகள் வரை போட்டியில் பங்கேற்க வைக்கலாம் என்கிறார்கள் அனுபவசாலிகள். பொதுவாக 3 மாதத்திற்கு ஒரு முறை கிடாவை போட்டியில் பங்கேற்க வைக்கிறார்கள். ஒரு போட்டியில் ஒரே ஒரு முறை மட்டுமே மோதவிடப்படுகிறது. ஏனெனில் சண்டையிடும் போது கிடாவுக்கு தலையில் சில நேரம் இரத்தக்கட்டு ஏற்படலாம். அதை கவனிக்காமல் விட்டால் ஆபத்தாகிவிடும். ஆதலால் போட்டி முடிந்ததும் கிடாவுக்கு தலையில் உப்பு, வெந்நீர், தவிடு போன்றவை கொண்டு ஒத்தடம் கொடுக்கப்படுகிறது. பிறகு தேவையான மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து 3 மாதங்கள் நன்றாக பராமரித்த பின்னரே அடுத்த போட்டியில் களம் இறக்குகிறார்கள். கிடாவை பொறுத்தவரை அதன் கொம்புதான் பலம். அது உறுதியாக இருக்கிறதா என்பதை அடிக்கடி கண்காணிப்பது முக்கியம் என்கிறார்கள். அதேபோல் கொம்பு உறுதித்தன்மையை இழப்பது தெரிந்தால் போட்டியில் இறக்கிவிட மாட்டார்கள். 2 மாத முட்டுக்கிடா நாட்டுக்குட்டியின் விலை 4000 ரூபாயில் இருந்து ஆரம்பிக்கிறது. இதுவே கிடா பல களங்களில் வெற்றி பெற்றிருந்தால் இதன் மதிப்பு ₹1,00,000 தாண்டும். போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறும் கிடாய்களுக்கு டிவி, பீரோ, அண்டா என பல பரிசுகள் வழங்கப்படுகிறது. சில இடங்களில் ரொக்க பரிசும் வழங்கி ஊக்கப்படுத்தப்படுகிறது. நாளொன்றுக்கு ஒரு சண்டை கிடா வளர்ப்புக்கு ₹150 முதல் ₹200 வரை செலவாகிறது. ஒரு கிடாவை சண்டைக்கு அழைத்து செல்வதற்கு ₹4,000 வரை செலவாகிறது. கிடாய் வளர்ப்பில் லாபம் இல்லை என்ற போதும் வீர விளையாட்டிற்காக இதனை தொடர்ந்து வளர்த்து வருகின்றனர். வளர்ப்பவர்கள் வீட்டில் செல்லப்பிள்ளை போல் அன்பாக இருப்பதால் கிடா இறந்தால் கூட அதை இறைச்சிக்கு கொடுப்பதோ சமைத்து சாப்பிடுவதோ இல்லை. வீட்டின் அருகில் அல்லது தோட்டத்தில் புதைத்து மாலை அணிவித்து இறுதி மரியாதை செய்வார்கள். தற்போது ஜல்லிக்கட்டை போல் கிடாமுட்டு சண்டைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் நாட்டு செம்மறி ஆட்டு இனங்கள் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மதுரையில் மட்டும் 20,000-க்கும் மேற்பட்ட சண்டை கிடாய்கள் வளர்க்கப்படுகின்றன. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக போட்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் வீரியமிக்க கிடாய்களை கண்டறிய முடியாமல் நாட்டு செம்மறி ஆற்றினங்கள் அழியும் அபாயம் உள்ளது என்கின்றனர் கிடாய் வளர்ப்பாளர்கள். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் பிராணிகளை வைத்து போட்டி மற்றும் பந்தயங்களை நடத்துவது பன்னெடுங்காலமாக நடந்து வரும் ஒன்று. ஆப்கானிஸ்தானில் ஆட்டு கிடாய்களை சண்டையிடச் செய்வதும் பெருந்திரளாக மக்கள் அதை வேடிக்கை பார்ப்பதும் வாடிக்கையாக இன்றும் நடந்து வருகிறது. ஆனால் இந்தியாவில் கிடாய் சண்டைக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது காரணமாக கூறப்படுவது கிடாய் துன்புறுத்தப்படுகிறது, சூதாட்டம் நடத்தப்படுகிறது என்பதுதான். இந்த தடையால் கிடாய் வளர்ப்பு மட்டுமல்ல நாட்டின் ரகங்களும் அழிந்து வருகிறது. தற்போது கச்சை கட்டி என்ற நாட்டு செம்மறி ஆடுகளின் எண்ணிக்கை 5,000-க்கும் கீழ் குறைந்துள்ளது என்றும், இதேபோல் கீழக்கரிசல், செங்கிடா ஆகியவை அரிதாகிவிட்டது என்றும், பொட்டு இனம் அழிவை நோக்கி செல்கிறது என்றும் கிடா வளர்ப்பு ஆர்வலர்கள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். ஆதலால் இதன் மீது விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நீக்க வேண்டும் என்பது கிடா வளர்ப்பாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கை. அப்படி தடை நீக்கப்பட்டால் மட்டுமே நாட்டு கிடாய் இனங்கள் அழிவில் இருந்து மீட்க முடியும். விலங்குகளின் சண்டை என்பது நிச்சயமாக மனிதர்களின் சண்டையைப் போல் கொடூரமானதாகவும் வன்மம் மிகுந்ததாகவும் இருக்காது என்பது மட்டும் உண்மை. வரும் பதிவுகளில் நாட்டு முட்டுக்கிடா வகைகள் குறித்தும் அதன் சிறப்புகள் குறித்தும் தனித்தனியாக காண்போம் என்ற தகவலுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ முதலி ரமேஷ். நன்றி, வணக்கம்.